நாடி ஆரோக்கியத்தின் அடையாளம். உள்ளே வலி ஐயா, ஒரு நாளைக்கு உங்களுக்கு பாரு, அந்த முள்ளு தன்னால வெளியே வந்துருச்சு. அப்ப காட்டு இங்க பாருங்க, முள்ளு வெளியே வந்துருச்சு. இன்னும் நாலு நாள் பாருங்க, இடம் தெரியாம போயிடும் அப்படின்னு. ஒண்ணுமே பண்ணுங்க. எங்க பையன் என்ன சொன்னா, டாக்டர் எம்டி, அப்பா இந்த வேலை பட்டாப்பா. இல்லப்பா, நான் தான் மக்களை கெடுத்தேன், புறம்பூச்சி வந்த போட்டு அதுக்கு பிரயத்தனை பண்றேன். இதுக்கு சாரி கிடைச்சிருக்காங்க, இவங்க வந்து கிடைச்சிருக்காங்க எனக்கு அப்படி நினைச்சுக்கிட்டு நான் சொல்லுவேன். சரியப்பா, எல்லாத்துக்கிட்டும் போய் சொல்லுங்க, சொந்தக்காரர்கிட்ட சொல்லாதீங்க. சரிப்பா, நீ தான் ஒரு பாடல் குட்டி கொடுத்தேன் அவனுக்கு. அவன் ரெண்டு மாசமா சாப்பிடலாம். ஒரு நாள் வந்து எங்க மருமக கார குழந்தை எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க, இவன் ஃப்ரீயா இருந்திருக்கான். சரி, அப்பாவே சொல்லியிருக்காரு, சாப்பிட்டு பார்க்கலாம்னு சாப்பிட்டுருக்கான். ஆனால் காலையில எட்டு மணிக்கு போனவன் ரெண்டு மணி மூணு மணிக்கு அசந்தே போயிடும். ஹாஸ்பிட்டல் வெளியே வருவாது, இந்த நோனி சாப்பிட்டு உடனே போன் பண்றான், அப்பா தப்பு பண்ணிட்டாப்பா ரெண்டு மாசங்க சாப்பிட்டுட்டு போனா அந்த டயர்டு வரதில்லை. சொல்றது அடுத்தபடி ஒரு ஆர்டிஓக்கு வந்துருக்கான். இவன் பார்த்தவன் சொல்லியிருக்கான், சார் இதை நீங்க சாப்பிட்டு பாருங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்ப அடுத்த நாள் அந்த ஆர்டிஓ என்ன பண்ணாரு, இவன் கார் வாங்கியிருக்கான், சார் உங்களுக்கு இந்த நம்பர்ல தான் அலாட்டி அவர் சொல்லிட்டார். எப்படி ஒரு ரீசன்ஸ் பாருங்க. அந்த ஆர்டிஓ சொல்றாரு, சார் உங்க நோனினாலதான் நான் ரோட்ல நம்பர்ல நிக்க முடியுது. ஒரு ஆலோசனை இருக்கிறேன், ஆர்கானிக் ஃபார்மிங்ல இந்த பீடெக் படிச்சவங்க 2 லட்சம் 3 லட்சம் சம்பளம் வாங்குறவங்க. சார் ஆரோக்கியம் இல்ல, இடுப்பு வலிக்குது, நெஞ்சு வலிக்குது, கண்ணு தெரியுங்கிறாங்க, குழந்தை பிறக்கலைங்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன சொன்னா, நீ அக்ரிகல்ச்சர் வந்திருக்கிறீல்ல, நான் சொல்றேன் செய், நான் உனக்கு அட்வைஸ் பண்றேன்னு சொல்லி அவங்கள சாப்பிட வச்சிருக்கிறேன், அவங்களுக்கு அட்வைஸும் கொடுத்துருக்கிறேன். நான் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திலிருந்து வந்திருக்கேங்க. எனக்கு முன்னாடி பேசிய அக்ரி சண்முகம் அவர்கள் என்னுடைய குருநாதர். அவர் தான் எனக்கு இந்த நோனியை பற்றி அறிவு பண்ணி வச்சாரு. நான் ஏற்கனவே இயற்கை ஆர்வலன். இளமையிலே என்னுடைய தந்தை இயற்கையை தான் என்னை அதிகமாக சாப்பிட சொல்லுவார். அவர் மிகச்சிறந்த ஒரு தமிழாசிரியர், மிகச்சிறந்த சமூக ஆர்வலர், மிகச்சிறந்த சன்மார்க்கி, மிகச்சிறந்த தமிழ் புலவர். அவரை நான் ஒரு தந்தையாகவும் பாவித்திருக்கிறேன், தலைவனாகவும் நான் நேசித்திருக்கிறேன். ஏனென்றால் எங்கள் தாலுகாவிலேயே ஒரு மிகச்சிறந்த ஒரு அறிவாற்றலும் அனுபவம் மக்களுக்கு சேவை செய்வதையே தன் வாழ்நாள் முழுக கொள்கையாக கொண்டிருந்தார். அதையெல்லாம் நான் மிகவும் உன்னிப்பாக கவனிப்பேன், ஆழமாக சிந்தித்திருக்கிறேன். ஒவ்வொரு தமிழ் மாதமும் 1ஆம் தேதி இயற்கையாக விரதம் இருக்க சொல்வார். தேங்காயும் பழமும் மட்டும் சாப்பிட சொல்வார், சாப்பிட்டிருக்கிறேன். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்று ஆழ்ந்து சொல்ல சொல்வார். 4 மாதங்களாக சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். எனக்கு வண்டியில் சென்றும் போது திடீரென்று மயக்கம் மாதிரி 1 செகண்ட் வரும், அப்படி சுத்திரமா தான் சுத்திரம் மாதிரி. எனக்கு அது இப்ப இல்லை. மிகவும் 75 கிலோ வெயிட் இருந்தது உடம்புக்கு, இப்ப 4 மாசம் எடுத்திருக்கேன், நான் 65 கிலோ ஆயிட்டேன். மிகவும் எனக்கு ஆரோக்கியமாக இருக்கிறது. உடம்பு மிகவும் லேசாக இருக்கிறது, காற்று மாதிரி இருக்கிறது. என்னால் இப்பொழுது 2 கிலோமீட்டர் கூட ஓட முடியும் நிற்காமல், அந்த அளவுக்கு ஆரோக்கியமா. முதல்ல கொஞ்ச தூரம் நடந்தனா கூட கெஸ் கெஸ்ன்னு இழப்பு வாங்கும், சாப்பிட்டா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் போல தோணும், அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை. அவ்வளவு ஆரோக்கியமா இருக்குது. நான் ஒரு நாளைக்கு 4 முழுக்க வண்டியிலே தான் சுத்துவேன், எல்லா பக்கம் வண்டியில தான் போவேன் என்னுடைய தொழில்முறையாக. அப்ப களைப்பாக இருக்கும், இடுப்பு வலி இருக்கும், இதெல்லாம் இங்க கொஞ்சம் கூட கிடையாது, அவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம்னா, அந்த 4 மாசமா எடுக்கக்கூடிய நோனியினுடைய டானிக்கினுடைய ஆரோக்கியம் தான் அதுக்கு காரணம். என்னுடைய பெயர் பீட்டர் லாமேக். நான் ஒரு மீட்டிங் முடித்துட்டு காமராஜபுரம் வழியாக பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நான் பஸ்ஸுக்காக காத்திருந்த பொழுது ஒரு பெரிய பேனரை நான் பார்த்தேன்.
அதுல இந்த நோனியை பற்றி நான் லேசா தெரியும், பட் அந்த பேனரை பார்த்த பிறகு அதுல தெளிவாக